அவள் நேரத்துக்குள்ள கடைங்கெல்லாம் லாக் ஆகி தான் இருந்திருக்கும் அந்த டைம். அப்போ எடுத்துகிட்டு போய்விட்டு எங்கள் ஜனங்கள்லாம் வந்தால் பின்னல் பக்கமாக மின்னல் பக்கமாக அட்டி உழுது ஃபாரஸ்ட் ஆபிசியில். அப்போ வந்து மாட்டு காட்டு வனத்தில் வந்து பெரியவங்க இன்னொருத்தர் ஒரு பத்து பேர் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிலுக்குள்ளே ஆம்பளைங்க எல்லாம் காட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. பெருமாள் கவுண்டரப்பான்றவங்க அவங்க காட்டில் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க தோட்டத்தில் இருந்து எல்லாம் இழுத்துட்டு வந்தது. இழுத்துக்கிட்டு வந்து அப்புறமே அவங்களுக்கு உழுது அடி, எங்களுக்கும் திரும்ப அடி உழுவுது ஃபாரஸ்ட் ஆஃபீஸில், அவங்களுக்கும் அந்த இடத்துல அடி உழுவுது. அந்த அடி வாங்கின உடனே அந்த இன்னூரப்பா கை இந்த இதில் அடிச்சாங்க. இதில் அடித்த உடனே இந்த தோல் அப்படியே தனியாக வந்துடுச்சு, தனித்தனியாக வந்துடுச்சு. அந்த வடிக்கும் போது அந்த கறி உள்ளக்கிற கறி அப்படியே தெரியுது, ரத்தம் பாட்டுக்கு ரத்தம் ஓடுது. அவங்க வேட்டியவே கிழித்து இதில் கட்டியிருக்கிறாங்க.